ஸ்ரீ மாத்ரே நமகா சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து ரேணுகாதேவி பேசுகிறேன். இன்றைய பதிவு ஒரு சிறப்பு பதிவாக இருக்க போகுது. எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம். இந்த கார்த்திகை தீபத்தில் எப்படி விரதம் இருக்கணும், என்ன முறையில் விளக்கேற்றணும், எந்த நேரத்தில் விளக்கேற்றணும் அப்படின்ற ஒரு பதிவை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தீபாவளி, சிறப்பான தீபாவளி பண்டிகைக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய பண்டிகையாக கொண்டாடப்பட்டு வருவது கார்த்திகை தீபம். இந்த கார்த்திகை தீபம் என்று நான் சொல்லிட்டாலே ஒரு விசேஷமான நாள் தான். எல்லாருக்கும் ஒரு குதூகலமாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் தீபம் ஒளியாக இருக்கும், பிரகாசமாக இருக்கும், மனதே ஒரு நிம்மதியாக இருக்கும். வீடே பிடிக்கலன்றவங்க கூட, ஊரை பிடிக்காதவங்க கூட அன்றைக்கி ஒரு நாள் தன்னுடைய ஊரை சுற்றி பார்க்கணுன்னு நினைப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி பொருந்திய ஒரு நாள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்பேற்பட்ட இந்த நாளில் கார்த்திகை தீபம், இந்த தீபத்தை எப்படி ஏற்றணும், அப்படி எதனால் ஏற்றணும்னா, முதல் விஷயம், கார்த்திகை தீபம் என்பது அண்ணாமலையாருக்கு உரியது. திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையார் சுவாமி திருமுடியை காண்பதற்காக பிரம்மனும் திருமாலும் போட்டி போட்டுக்கொண்டு சுவாமி தரிசனத்துக்காக திருமால் திருவடி நோக்கியும் பிரம்மதேவன் திருமுடியை நோக்கியும் பயணம் செய்தார்கள். அந்த வேளையிலே ஜோதி ஸ்வரூபமாக அக்னியே வடிவாக திருவண்ணாமலையே, அதாவது இந்த மலை முழுக்க கலியுகத்தில் நெருப்பாக இருந்தது, அந்த நெருப்பாக காட்சி கொடுத்த ஒரு திருநாள் கார்த்திகை மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அன்று இந்த தீப திருநாள் நம்ம வந்து வழி வழியாக பாரம்பரியமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். அந்த புராணத்தை நினைவு கொள்ளும் விதமாகத்தான் நம்ம இந்த விழாக்களை கொண்டாடி வந்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைய நாளில் சரியாக மாலை 6 மணிக்கு, எந்த நேரமாக இருந்தாலும் 5:30 மணிக்கே வாசலில் கோலம் விட்டு வீட்டில் மாயிட தோரணங்கள் கட்டி பூஜைக்கு உண்டான எல்லா விஷயங்களையும் தயார் பண்ணிக்கிட்டு சரியாக அண்ணாமலையானுடைய தீபம் ஏற்றப்படும் பொழுது நம்மளும் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணும் என்றால் அந்த அண்ணாமலையனுடைய அனுகிரகம் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அடிமுடியை காண இயங்கியவர்க்கு அந்த அண்ணாமலை ஜோதி ஏற்றப்படக்கூடிய நேரத்தில் சிவபெருமான் மக்களுக்கு அர்த்தநாதீஸ்வரராகத்தான் காட்சி கொடுப்பார். ஆணும் பெண்ணும் சமம் என்ற தத்துவத்தையும் உணர்த்திய திருநாளாகவும் இந்த நாள் வந்து பார்க்கப்படுகிறது. அதனால் விசேஷமான இந்த நாளில் நம்ம வீட்டில் சரியாக அண்ணாமலையோட தீபம் ஏற்றப்படும் பொழுது நம்மளும் தீபம் ஏற்றணும். இந்த தீபம் எத்தனை தீபம் ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 தீபத்திற்கு குறையாமல் வீட்டிலே தீபங்கள் ஏற்றி வைக்க வேண்டும். 27 தீபம், 27 நட்சத்திரங்களை கொண்டு வீட்டை அலங்கரிப்பதாக அர்த்தம். அதனால் இந்த 27 தீபத்துக்கு குறையாமல் நம்ம தீபங்கள் வீட்டில் ஏற்றி வைக்கணும். இந்த தீபத்துக்கு முழுக்க முழுக்க நல்லெண்ணெயை மட்டும் பயன்படுத்தியதுன்னா விசேஷம். உங்கள் வீட்டில் இருந்த பழைய விளக்காக இருந்தாலும் சரி, புதிய விளக்காக இருந்தாலும் சரி, இதை வேணாலும் எடுத்து பயன்படுத்தலாம். அதாவது வாசலிலும் மிக முக்கியமாக அலங்காரமாக கோலம் விட்டு வாசலிலும் விளக்கு வைக்கணும், முற்றத்தில் விளக்கு வைக்கணும், ஒவ்வொரு அறைகளிலையும் விளக்கு வைக்கணும், பூஜை அறையில் விளக்கு வைக்கணும், பொட்டமாடியில் இருந்தால் அங்கேயும் விளக்கு வைக்கணும், எல்லா இடங்கள்லையும் தீபங்கள் ஏற்றி வீட்டில் வந்து பொறி உருண்டை, அதாவது இந்த கார்த்திகை மாதத்தில் முக்கியமான ஒரு ஒரு விசேஷமான நைவேத்தியம்னா பொறி உருண்டை, அந்த பொறி உருண்டையும் அவள் பொறி படையிலும் வைத்து திணை உருண்டையும் வைத்து பானகம் நிவேத்தியம் செய்து நம்ம எம்பெருமான வழிபாடு செய்தோமானால் நிச்சயம் நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த ஒளி விளக்கு எப்படி இருக்கிறதோ நம்மளுடைய வாழ்க்கையும் அப்படி ஒளி விளக்காக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எம்பெருமானுடைய அருளும் நம்மளுக்கு கிடைக்கும். வம்சா வழியாக வரக்கூடிய பிள்ளைங்களுக்கும் நோய் நொடிகள் இல்லாமல் நிறைஞ்ச செல்வத்தோடு வாழ்வோன்றதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த பதிவு சம்பந்தமாக ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் மூலமாக உங்களோட கருத்தை தெரிவிங்க. நிச்சயம் அடுத்த பதிவில் அதுக்கான விளக்கத்தை நாங்கள் கொடுக்குறோம். நன்றி. சிவாய நமன்.